வணக்கம். அடிசல் களஞ்சியத்துக்கு உங்களை எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சீரக சம்பா அரிசியை வச்சு ஒரு டிஷ் பார்க்க போகிறோம். இந்த சீரக சம்பா அரிசி வந்து ரொம்ப வாசனையாக இருக்கும், நிறைய சத்துக்கள் இருக்கும். இந்த அரிசியை நீங்கள் டப்பாலேருந்து எடுக்கும் போதே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாசனை வருங்க. ஸோ இதை வச்சு நம்ம எப்படி இப்போ இன்றைக்கி புதினா ரைஸ் பண்ண போகிறோன்றத பார்க்கலாம். ஸோ நமக்கு தேவை வந்து ஒரு பவுல் சீரக சம்பா அரிசி, ஒரு கப் புதினா. இந்த ஒரு கப் புதினாங்கிறது ரெண்டு கை புதினான்னு நீங்கள் அளவு வச்சுக்கலாம். ரெண்டு பச்சை மிளகாய், அதை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, அதுவும் ஒரு பவுல். அப்புறம் ஒரு 4லேருந்து 5 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, அப்புறம் ஒரு 4லேருந்து 5 சின்ன வெங்காயம் வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு, இது தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய். தாளிக்கிறதுக்கு என்னெல்லாம் தேவைன்னா கொஞ்சமாக சீரகம், ரெண்டு காஞ்ச மிளகாய், கடுகு, உளுத்தம்பருப்பு, முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். முந்திரி பருப்புக்கு பதிலாக நீங்கள் வந்து வேர்க்கடலை கூட இதோட சேர்த்து தாளிக்கலாம். கடலைப்பருப்பு வச்சுருக்கேன். இந்த முந்திரி பருப்பும் கிடைக்கல, வேர்க்கடலையும் கிடைக்கலங்கிறவங்க கடலைப்பருப்பு கூட சேர்த்து தாளிச்சிக்கலாங்க. இதை வந்து இப்போ எப்படி பண்ணுறதுன்றது பார்க்கலாம். இந்த சீரக சம்பா ரைஸை வந்து நான் ஒரு மணி நேரம் நல்லா கழுவிட்டு தண்ணியில் ஊற வச்சுக்க போகிறேன். இப்போது சீரக சம்பா அரிசி வந்து நல்லா ஒரு மணி நேரத்துக்கு ஊறிடுச்சுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்லா ஊறியிருக்கு. இப்போ இந்த அரிசியை நம்ம வந்து வேக வச்சுக்க போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு பவுல் சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து ரெண்டு பங்கு, அதாவது ரெண்டு பவுல் தண்ணி ஊற்றிருக்கேன் நான். ஃபஸ்ட்டு இந்த தண்ணியை வந்து ஹீட் பண்ணிக்க போகிறேன். இது நல்லா கொதிக்கும் போது இந்த ஊர்ன அரிசியை அந்த கொதிக்கிற தண்ணியில் நான் போட்டுருவேங்க. இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் ஊற வச்ச இந்த அரிசியை வந்து நான் போடுறேங்க. இதில் வந்து நான் உப்பு போடாமல் தான் வேக வைக்கிறேன். உப்பு போட்டிங்கன்னா வந்து இதில் ஒரு அளவு போடுற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் அந்த புதினாலாம் அரைக்கும் போது அப்போ ஒரு அளவு போடுற மாதிரி இருக்கும். அதனால் நான் வந்து ஒரேடியாக புதினா அரைக்கும் போதே நமக்கு தேவையான அளவு கரெக்டாக உப்பு வந்து நான் சேர்த்துருவேன். இப்போ இந்த அரிசி கூட ஒரே ஒரு ட்ராப் நெய் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டிங்கன்னா அரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லாயிருக்கும். இந்த நெய் வந்து நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அதனால் இது கூட நான் ஒரே ஒரு சொட்டு நெய் சேர்த்துக்க போகிறேங்க. இப்போ வந்து அரிசி நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு, உங்களுக்கு பார்த்தா தெரியும். இதில் நான் சொன்ன மாதிரி ஒரு கால் ஸ்பூன் நெய், ஜஸ்ட் அந்த அரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வர்றதுக்காக நான் சேர்க்குறேங்க. சேர்த்துட்டு இதோடு நல்லா கலரி விட்டுருங்க. இது நல்லா ஒரு மணி நேரம் ஊறினதுனால 10லேருந்து 5 நிமிஷத்துலேயே உங்களுக்கு வந்து குயிக்காக வெந்துடும் இந்த அரிசி. இது வெந்துக்கிட்டு இருக்கட்டும். இது வெந்துட்டுருக்கும் போதே நம்ம வந்து புதினா சாதத்துக்கு என்னென்ன அரைக்கணுமோ அதை ரெடி பண்ணிடலாம். என்னென்ன அரைக்க போகிறோன்றத நம்ம பார்த்துடலாம், என்னென்ன சேர்த்து அரைக்க போகிறோங்கிறத. இந்த உரிச்சு வச்சுருக்க 4 சின்ன வெங்காயத்தை போட்டுக்கிறேன். 4லேருந்து 5 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, இதையும் இதில் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி வச்சது, அதையும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பச்சை மிளகாய் வந்து காரத்துக்காக நான் இது மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து பச்சை மிளகாய் குறைக்கணுன்னாலும் குறைச்சிக்கலாம். இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்க்குறேன். புதினா கூட எப்போவுமே கொத்தமல்லி கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிங்கன்னா அது நல்லா டேஸ்ட் கொடுக்குங்க. உடம்புக்கும் ரொம்ப நல்லது கொத்தமல்லி. கடைசியாக நம்ம வச்சுருக்க அந்த ஒரு பவுல் புதினா, அதையும் சேர்த்துடுறேன். இது எல்லாத்தையும் இப்போ நல்லா அரைச்சிக்க போகிறோம். இந்த கொத்தமல்லியும் புதினாவையும் நல்லா க்ளீனாக தண்ணி ஊற்றி ஒரு 2-3 தடவை அலசுங்க. ஏன்னா நிறைய மண் இருக்கும் புதினாலையும் கொத்தமல்லியிலையும், எஸ்பெஷலி புதினாவில் வந்து நிறையவே மண் இருக்கும். அதனால் நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேங்க, இது அரைக்கும் போது ஒரு துண்டு புளி வந்து கூட சேர்த்துக்கோங்க. இது நான் வந்து சொல்ல மறந்துட்டேன். ஒரு சின்ன துண்டு புளி, அப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க அரைக்கும் போதே. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு நான் இப்போவே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு
கொஞ்சமாக தண்ணி தெளித்து அரைச்சிக்கோங்க. ஏன்னா வந்து நிறைய தண்ணி தெளிச்சிங்கன்னா ரொம்ப தண்ணி ஆகிடும். புதினா வந்து அரைய கஷ்டப்படுதுன்னும் போது கொஞ்சமாக தண்ணி தெளித்து அரைச்சிக்கோங்க. நான் இப்போ இதை அரைச்சிட்டு வந்து என்ன பதம்னு உங்களுக்கு காட்டுறேன். புதினா சாதத்துக்கு வந்து தாளிச்சிக்கலாங்க. அதுக்கு வந்து ஸ்டவ்வில் முதல்ல ஒரு தவா வச்சுட்டு அதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக நெய்யில் கூட தாளிக்கலாம். நெய்யில் தாளிச்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுத்தம்பருப்பு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு இதுவும் 1/2 ஸ்பூனுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச முந்திரி பருப்பு இது டேஸ்ட்டுக்காக சேர்க்குறேன். அப்புறம் 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துடுறேன். இதெல்லாம் கொஞ்சம் வறுபடட்டும். ரொம்ப கருக வேண்டாம், கொஞ்சம் செவக்கும் போது அடுத்த ஐட்டத்தை நம்ம போட்டுடலாம். காஞ்ச மிளகாய் வந்து டக்குன்னு செவந்துருங்க, அதனால் அதை கடைசியாக போட்டுக்கோங்க. கடுகு எல்லாமே நல்லா வெடிச்சிடுச்சு, ஓரளவுக்கு செவந்திருக்கு. இந்த டைமில் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அப்புறம் கடைசியாக நம்ம வச்சுருக்க அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை எல்லாத்தையுமே சேர்த்துக்கிறேங்க. இது போடும்போது தீயை வந்து ஸ்லோ பண்ணிவிட்டு போடுங்க, இல்லைனா மேலே படப்படப்படன்னு அடிக்கும். இந்த புதினா பேஸ்ட்டோட பதம் உங்களுக்கு பார்த்தா தெரியும், இது ரொம்ப தண்ணியாக இல்லை பாருங்கள். கொஞ்சம் தண்ணியாக இருக்குது, அது வந்து கொஞ்ச நேரம் இப்படி வதக்குனீங்கன்னா இந்த தண்ணியெல்லாம் வந்து சரியாயிடும். இந்த தண்ணி ஃபுல்லாக சுண்டுற வரைக்கும் நல்லா வறுத்துக்குங்க. நல்லா வதக்குங்க இதை. ஏன் நான் இந்த தண்ணி நல்லா போகணும்னு சொல்கிறேன்னா, அப்போ தான் சாப்பாட்டோடு மிக்ஸ் பண்ணும் போது நல்லா வெற வெறையாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் எடுத்து சாப்பிட ரொம்ப பிடிக்கும். அதனால் நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 or 2 மினிட்ஸ் நல்லா அடுப்புலையே வச்சு இப்படி கிண்டி விட்டுட்டே இருங்க. இந்த பபிள்ஸ்லாம் வந்து கொஞ்சம் அடங்க ஆரம்பிக்கும். ஓகேங்க, இப்போ நல்லா அடுப்பில் வச்சு நம்ம வதக்கியிருக்கோம் அந்த பேஸ்ட்டை. பாருங்கள் எந்த அளவுக்கு அந்த தண்ணி உறிஞ்சு வர வரன் இருக்குன்னு. இதுதான் வந்து கரெக்டான பதம். இப்போ இந்த பதத்தில் நம்ம வடித்து வச்சுருக்க சாப்பாட்டை இதில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். நான் இப்போ அந்த சாப்பாட்டை இதோட மிக்ஸ் பண்ண போகிறேன். சீரக சம்பா அரிசி வடித்து சாப்பாடு நமக்கு சூப்பராக தயாராகிடுச்சுங்க. பாருங்கள் சரியான வாசனையாக இருக்குங்க இங்கே. ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி வதக்கி ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த புதினா பேஸ்ட்டை வந்து இதில் போட்டுடுறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட போகிறேங்க. அந்த புதினா பேஸ்ட்டை இப்போ இதில் வழித்து போட்டேங்க. இப்போ இதை நல்லா கிளறிட போகிறேன். இப்போ நல்லா அந்த புதினா பேஸ்ட்டை இந்த ஒயிட் ரைஸில் போட்டு கிளறிட்டேங்க. பாருங்கள் புதினா சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, நல்ல வாசனையாக இருக்குது. இதை வந்து நீங்கள் ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கொடுத்து விடலாம் குழந்தைங்களுக்கு. சூப்பரான சீரக சம்பா புதினா சாதம் தயாராகிடுச்சுங்க. இது ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி, ரொம்ப ஹெல்த்தியானது. நம்ம நார்மல் அரிசியில் செஞ்சு கொடுக்கறத விட இந்த சீரக சம்பா அரிசியில் வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தோன்னா இன்னும் நல்ல சத்து கிடைக்கும். குழந்தைங்களுக்கு நல்லா தெம்பாக ஃபீல் பண்ணுவாங்க. இந்த அரிசி வந்து கொஞ்சம் சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆகிடும், நல்லா பசிக்கும். ஸோ நம்ம சீரக சம்பா அரிசி புதினா சாதம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.